இன்ட்ரோல் பிரேக் நேர்களை அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விஜய் கார்த்திக். இன்னைக்கு நம்ம ரிவியூவில் பார்க்க போகிற திரைப்படம் நித்தம் ஒருவானம், அசோக் செல்வன். இப்போ அசோக் செல்வனுடைய படம் அப்படின்னாவே யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டோடு போய் பார்க்குறாங்க. ஏன்னா வந்து அவர் நடித்த படங்கள் எல்லாமே வந்து ஒரு மினிமம் கேரண்டி படமாக வந்து எந்த இடத்துலையுமே நம்ம டிசப்பாயிண்ட் பண்ணாத ஒரு படமாக தான் இருந்திருக்கு. ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படமும் பார்த்தீங்கன்னா அசோக் செல்வனுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கரியருக்கு உண்டான ஒரு பிரேக் கொடுக்கக்கூடிய படமாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். படத்தோட கதை பார்த்தீங்கன்னா படம் முடியும் போது ஒரு 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 ஹோப்போட ஒரு ஃபீல் குட் ஃபீலோட போக மாதிரி இருந்துச்சு. எந்த இடத்துலையுமே வந்து லேக் தெரியவே இல்லை. படத்தோட டைரக்டர் ரா கார்த்திக், அவருக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் படம். ஒரு டெபியூட் டைரக்டர் எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக கொடுத்துட்டாரு. அண்ட் படத்தோட ப்ரொமோஷன்ஸ் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, எவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக போக முடியுமோ அவ்வளோ எக்ஸ்ட்ரீம் போயிருந்தாங்க. அதுக்கு வர்த்தான ஒரு ப்ராடக்ட் டீம் கொடுத்தாங்களான்னு கேட்டிங்கன்னா எஸ், படம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. படத்தோட ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா அசோக் செல்வன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரிசர்வ்டான ஒரு கேரக்டர், அதிகமாக எல்லாருக்கிட்டையும் மிங்கிள் ஆகாத ஒரு கேரக்டர், அதிகமாக வந்து ஹைஜீன் பார்க்கக்கூடிய கேரக்டர், அந்த ஸ்பெக்ஸ்லாம் போட்டு ஒரு ஃபார்மல் காஸ்ட்யூம் போட்டு அதிகமாக புக்ஸ் படிக்கக்கூடிய கேரக்டர். புக்ஸ்லாம் படித்தா அதுக்கு கேரக்டராக நான் அவர் அப்படியே இமேஜின் பண்ணிவிட்டு அது ஒரு தனி உலகம் இருக்கு அவருக்கு. இந்த மாதிரி கேரக்டர் ஒரு கட்டத்தில் வந்து அவருக்கு நிச்சயம் பண்ண கல்யாணம் நின்றும், ஏன்னா இவருடைய அந்த கேரக்டர்னால். அந்த டைமில் ரீத்து வர்மாவை மீட் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறமா அவர் லைஃப்பில் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து படத்தில் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. படத்தில் மூணு ஹீரோயின், ரீத்து வர்மா, அபர்ணா, சிவாத்மிகா. ஸோ இந்த மூணு ஹீரோயினுக்குமே ஈக்குவலான ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கொடுத்து எந்த இடத்துலையுமே வந்து இந்த ஹீரோயினுக்கு வந்து அதிகமாக காமிக்கலன்னு சொல்லாமல் மூணு ஹீரோயின் அப்படிங்கிறப்போ மூணு பேருக்குமே ஈக்குவலான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கொடுத்து வந்து ரா கார்த்திகோடைய அந்த பிரில்லியன்ட் அப்படின்னே சொல்லலாம். படத்தோட மியூசிக் கோபி. ஸோ இவருடைய ஒர்க்லாம் வந்து நம்ம 96 பார்த்துருப்போம், கீதா கோவிந்தமில் பார்த்துருப்போம். இவரோட மியூசிக்காகவே போடின படங்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த படமும் பார்த்திங்கன்னா அவரோட மியூசிக் சூப்பராக இருந்துச்சு, பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் அல்டிமேட்டாக இருந்துச்சு. டெக்னிக்கல் சைடு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எந்த இடத்துலையுமே லைக் இப்போ அந்த லொக்கேஷன், இப்போ காஷ்மீர் அந்த மாதிரி இந்த ஒரு ஸ்னோஃபால் இருக்கக்கூடிய ரீஜியன்ஸ் ஆகட்டும், இல்லை வந்து அசோக் செல்வனும் அபர்ணா அவங்க போர்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த கொங்கு தமிழ் பேசக்கூடிய அந்த கோயம்புத்தூர் சைடு, ஈரோடு சைடு, ஸோ இந்த மாதிரி இடத்துல ஷூட் பண்ணியிருக்காங்க. இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே கொங்கு தமிழ்லாம் பேசியிருந்தாங்க, அசோக் செல்வனு கூட. ஸோ எல்லாமே வந்து அந்த இடத்துல லைட்டாக ஹியூமர் ஒர்க் அவுட் பண்ணி ட்ரை பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கிறது உண்மை. படத்தில் இருந்த எல்லா கேரக்டர்ஸ் இன்க்ளூடிங் அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்ட் கூட ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்டு படத்தில் வந்து நான் பார்த்த மைனஸ்னு என்ன அப்படின்னா, படம் ஸ்டார்ட் ஆகி முடிகிற வரையும் பார்த்தோன்னா லைக் இப்போ வந்து ஒரு ஸ்டோரி போகுது, இப்போ அபர்ணாக்கும் அசோக் செல்வனுக்கு ஒரு ஸ்டோரி போகுது, டக்குன்னு ஸ்டாப் ஆகுது. அவங்களுக்கு இன்னொரு ஸ்டோரி போய் டக்குனு ஸ்டாப் ஆகிடுது. ஒரு சில இடங்களில் லாஜிக் மிஸ்டேக் மாதிரி எனக்கு தெரிஞ்சுது, பட் ஆனால் வந்து பெரிய லூப் ஹோல் மாதிரி தெரியல. எந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணுமோ அவ்வளோ அழகாக மேட்ச் பண்ணிட்டாங்க. இந்த படத்தில் நீங்களாம் விக்கிபீடியாவில் பார்த்துருப்பீங்க, இவங்கெல்லாம் தான் அந்த ஸ்டார் காஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சர்ப்ரைசிங்காக அவர் ஸ்டார் காஸ்டிங் படத்தில் இருக்கார். அவர் யார் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லலை, நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கும் அது பெரிய சர்ப்ரைஸாக இருந்துச்சு இருக்கும், அண்ட் எனக்கு ரொம்ப பெரிய சர்ப்ரைஸாக இருந்துச்சு அவர் இந்த படத்தில் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் கிளைமேக்ஸில் ஒருவர், நீங்கள் கிளைமேக்ஸ் வெயிட் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த படத்தில் ஓவராலாக பார்க்கும்போது ஒரு அபவ் ஆவரேஜ் மூவியாக தான் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து நாலு படம் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறப்போ நாலு படங்களில் இது ஒரு நோட் பண்ணக்கூடிய ஒரு படமாக இருக்கும், ஒரு மெமரபிளான படமாக இருக்கும். ட்ராவல், லவ், ஹோப்பு, எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு எல்லா விதமான ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும், எனக்கு கொடுத்துச்சு பர்சனலாக. நம்ம சேனலில் இந்த படத்துக்கு கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 3.5 out of 5. இதே மாதிரி வேறு ரிவ்யூவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். ஸ்டான சைனிங் ஆஃப் விஜய் கார்த்திக்.